வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 25ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே அரசியல் நிலவரங்கள் மக்கள் மத்தியிலே மறந்து போய்விடுகின்ற நிலவரங்களாக மாறியிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் இப்பொழுது அனைவர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரங்களிலே பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்தபடியும் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருந்தார், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான குற்றவாளிகளும் அவர்களை தண்டிப்பேன் என கூறியவர்களும் ஒரே அணியிலே இன்று இருக்கிறார்கள். இது மக்கள் மத்தியிலே எங்களை கேள்விக்குள்ளாக்குகிறது, அல்லது மக்கள் மத்தியிலே எங்கள் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற செயலாக அமைகிறது. எனவே இது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை என நாமல் ராஜபக்ஷ கடந்த வாரங்களிலே தெரிவித்ததாக பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்திருந்தோம். இன்றைய பத்திரிகைகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எமது அரசாங்கம் நிச்சயம் அமையும் என மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறார். ஆனால் இப்போது யாருடைய அரசாங்கம் இருக்கிறது என்கின்ற கேள்விகளை கேட்டால் அதுவும் பெரமுனவினுடைய அரசாங்கமே இப்பொழுதும் இருக்கிறது. எனவே மீண்டும் அந்த அரசை அமைவதனால் இன்னும் மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்கின்ற கேள்விகள் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. இதே நேரத்திலே விடுதலை புலிகளிடமிருந்து என்னை பிரித்தவர் ரணிலே என்கின்ற ஒரு கருத்தை கரோனா தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்று தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகளிலும் அதே போல நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகளிலும் அவர் இந்த விடயங்களை அழுத்தம் திருத்தமாக தெரிவித்தார். தன்னை கோடபாய ராஜபக்ஷ பிரிக்கவில்லை, ரணிலே பிரித்தார் என தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய தேர்தல் பிரச்சார நேரங்களிலே தேசிய தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ என வெளியிட்டிருக்கக்கூடியவர், பின்னர் கோடபாய ராஜபக்ஷ அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களிலே இவரே எமக்கு சரியான தலைவர் என தெரிந்து சொல்லியிருக்கக்கூடியவர், இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய தேர்தல் பரப்புரைகளிலே இவ்வாறு பேச ஆரம்பிக்கிறார். குறிப்பாக தன்னை பிரித்தவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களே, அதனாலேயே யுத்தம் முடிவுக்கு வந்தது என்கின்ற தோரணையிலே இப்பொழுது பேசுவதை அவதானிக்க முடிகிறது. நேற்றைய பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம் பிரிட்டன் விடுதலை புலிகளுக்கான தடையை நீடித்திருக்கின்ற செய்தி. இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க இருக்கின்றோம் சர்வதேச நீதிமன்றத்திலே இலங்கையை நிறுத்துவோம் என பிரிட்டனின் தொழில் கட்சி உறுதியளித்திருக்கக்கூடிய விடயங்கள். எனவே இவை உலக அரசியலினுடைய பக்கங்களாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. புலிகள் இல்லாத நேரத்தில் பொது வேட்பாளரே தமிழ் ஆயுதம் என தெரிவித்திருக்கிறார் சரவணபவன் அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், உதயன் பத்திரிகையினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடியவர் இவ்வாறு கருத்து பதிவு செய்திருக்கிறார். புலிகள் இல்லாத காலத்தில் பொது வேட்பாளரை தமிழரின் ஆயுதம். தமிழ் விடுதலை புலிகள் காலத்தில் தமிழ் மக்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, ஆனால் இப்போது நமக்கான எந்த பாதுகாப்பும் இல்லை. அதனால் நமது இனத்தை தங்களின் காலடியில் வீழ்த்தி விடலாம் என பேரினவாதிகள் மெனப்பால் குடிக்கின்றனர். ஆனால் அதனை முறிகடித்து புலிகள் இல்லாத இந்த காலத்திலே நமது புதிய ஆயுதமாக பொது வேட்பாளர் விடயத்தை கையாள்வோம் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொது வேட்பாளருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. நானும் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவானவன். ஜனாதிபதி தேர்தலிலே காலாதிகாலமாக இலங்கையின் தேசிய கட்சிகளுக்கே தமிழ் மக்களாகி நாம் வாக்களிக்க பழகியிருக்கிறோம். பொது வேட்பாளராக தமிழர் வெற்றி வாகை சூட முடியாது என்பதும், எந்த ஒரு தமிழனும் ஜனாதிபதியாக இலங்கையில் வர முடியாது என்பதும் எமக்கு நன்கு தெரியும். ஆனால் இங்கே வெற்றி தோல்வி என்பதற்கு அப்பால் எமது உரிமைக்கான குரலை அழுத்தமாக வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக பொது வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும். மீண்டும் இந்த 13வது திருத்தம் பற்றிய கதையாடல்கள் மேலெழ தொடங்கி இருக்கின்றன. பொதுவாக தேர்தல் காலங்களில் 13வது திருத்தத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் கதைத்து அதனை மூலதனமாக்கி வாக்குகளை அள்ளுவது பேரினவாத வேட்டையாளர்களுக்கு கைவந்த கலை என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். பல்வேறு விடயங்களை அவர் விரிவாக தெரிவித்திருக்கிறார். அந்த செய்தியே இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பான விடயங்கள் யாவரும் அறிந்த விடயங்கள். நீண்ட இழுபறி நிலைமையிலே
அந்த விடயம் இருந்து வருகிறது. அதனை தருமாறு, அதாவது அந்த பிரதேச செயலகத்துக்கான பிரச்சினைக்கு உடனடி தீர்வை பெற்று தருமாறு கோரி நேற்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக 7 மணித்தியாலங்களுக்கு அதிகமாக போக்குவரத்து அந்த பகுதியிலே தடைப்பட்டதாக இன்றைய பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனுடைய விரிவாகவும் இந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. மேலும் நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் மனதுக்கு துயரத்தை கொடுக்கக்கூடிய செய்திகள், குறிப்பாக மாணவிகள் சிறுமிகள் மீது துஷ்பிரயோகம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தொடர்பாக பார்த்திருந்தோம். இன்றைய பத்திரிகைகளிலும் அது அவ்வாறான செய்திகள் பார்க்க முடிகிறது. மாணவி மீது சேஷ்டை, ஓட்டோசாரதி கைது என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாடசாலை மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முச்சக்கர வண்டி சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் வலிமையாகவே முச்சக்கர வண்டியிலே குறித்த மாணவியை பாடசாலைக்கு ஏற்றி கொண்டு செல்லக்கூடியவராக இருக்கிறார். நேற்றைய தினம் குறித்த முச்சக்கர வண்டி பழுதடைந்து விட்டது என தெரிவித்து தன்னுடைய மோட்டார் சைக்கிளிலே ஏற்றி செல்வதாக அவர் தன்னுடைய அந்த குழந்தையினுடைய பெற்றோரிடம் தெரிவித்து அந்த பிள்ளையை ஏற்றி சென்றிருக்கிறார். அவர் ஏற்றி செல்கின்ற போது அந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டுவதற்கு தான் பழக்குகிறேன் என தெரிவித்து குறித்த மாணவியை மோட்டார் சைக்கிள் ஓட்டும்படி அவர் பணித்திருக்கிறார். அந்த நேரத்திலே அவரை சேட்டைக்கு உட்படுத்தி இருக்கிறார். இது அந்த மாணவியால் பெற்றோரினுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதை அடுத்து இப்பொழுது போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு விளக்க முறையிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடியதான விடயமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. விஜயதாச விரைவில் அவுட் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ விரைவில் அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றப்படலாம் என நம்ப அரசியல் வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகிறது. குறிப்பாக ஜனாதிபதி வேட்பாளராக அவர் போட்டியிட இருப்பதே இதற்கான காரணம் என சொல்லப்படுகிறது. சுதந்திர கட்சியினுடைய தலைவர் பதவியையும் அவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விடயங்கள் விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நேரத்திலே அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க மொட்டு கட்சி தயங்குகிறது என்கின்ற செய்தியை நேற்றைய பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம். இன்றைய பத்திரிகையில் விரைவில் அவர் அவுட் என சொல்லப்பட்டதான செய்திகளை பார்க்க முடிகிறது. மாணவனுக்கு பலார் என்கின்ற தலைப்போடு செய்தி தரப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு நகர பாடசாலையிலே இருக்கக்கூடிய ஒரு உயர்தரத்திலே கற்கின்ற மாணவனுக்கு ஆசிரியர் ஒருவர் கன்னத்திலே அடித்திருக்கிறார். அதனையே அவ்வாறு அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பந்தாடியது பஸ், இளைஞர் பலி என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. மன்னார் முருங்கன் ரயில் கடவை பகுதியில் பேருந்து மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதிலே இளைஞன் பலியாகி இருக்கக்கூடிய செய்தி அந்த செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. 204 இந்திய மீனவர்கள் இந்த வருடம் கைது என்கின்ற இன்னொரு செய்தி பார்க்க முடிகிறது. இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியிலே இலங்கை கடற்பரப்புக்குள்ளே அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட 204 இந்திய மீனவர்களும் 27 படகுகளும் கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடியதான விடயம் அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 15 இந்த மீன்பிடிக்கான தடை நீக்கப்பட்டிருந்தது இந்திய மீனவர்களுக்கு. அதன் பின்னரான இந்த குறுகிய காலத்துக்குள் இன்று 25 இந்த 10 கிட்டத்தட்ட 28 அதிகமான மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு இந்திய மீனவர்கள் தமிழ் மீனவர்களுடைய, குறிப்பாக இலங்கை மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கும் செயற்பாட்டிலே இவர்கள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. புறக்கணிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் இன்று முதல் தமது வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட போவதாக பல்கலைக்கழக கல்வி சாரா ஊழியர்கள் அறிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியும் இன்றைய தினம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. தமது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்று உயர்கல்வி அமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றுக்கு சாதகமான பதில் கிடைக்கும் பட்சத்திலே தாம் இன்று முதல் தமது புறக்கணிப்பை கைவிட்டு பணிக்கு திரும்பலாம் எனவும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதேவேளை பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக அரசாங்கத்துக்கு ஒரு நாளுக்கு 150 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக உயர்கல்வி இராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் தெரிவித்துள்ளார் எனவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 9 பவுன் நகை பறிப்போயிருக்கிறது. அச்சுவேலி பத்தமேனி பகுதியிலே வீட்டின் கதவை உடைத்து சென்று 9 பவுன் நகை திருடப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது. அதே போல உரும்பிராய் பகுதியிலும் இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல முன்பக்க செய்திகளில் ஆடை தொழிற்சாலையில் கரிச்சிதைவு என்கின்ற ஒரு கேள்விக்குறியோடு கூடிய ஒரு செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. கிளிநொச்சியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலை ஒன்றிலே கரிச்சிதைவு செய்யப்பட்ட எச்சங்கள் கண்டறியப்பட்டுள்ளன என்றும் இது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது.
காரை நகரிலே மினி சூறாவளி நேற்று கதகளி குடிசை மீது விழுந்தது பனை குடும்பம் ஒன்று அரண் தப்பு என்று குறிப்பிடப்பட்டதான செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்களை பாதுகாக்குக, பாதுகாப்பு அமைச்சுக்கு அவசர கோரிக்கை என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. படை முகாமுக்குள் தீ பெறவல் என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு அண்மையாக உள்ள இராணுவத்தினருடைய முகாம் ஒன்றிலே தீ பெறவல் ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. வரமுறை பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, சர்வதேச நீதிமன்றத்திலே இலங்கையை நிறுத்துவோம் பிரிட்டன் தொழில் கட்சி உறுதியளித்திருக்கிறது. இலங்கையில் இடம்பெற்ற பாரிய அநீதிகளுக்கு நீதி மற்றும் பொறுப்பு குறைகளை உறுதி செய்ய இலங்கை மற்றும் சர்வதேச நீதிமன்றத்தில் இலங்கையை நிறுத்துவோம் என்று பிரிட்டன் தொழில் கட்சி உறுதியளித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய தினம் பெலம்புரியின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. முன்பக செய்திகளிலே, ஓமந்தையில் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி பல லட்சம் பெறுமதியிலான மரக்கடத்தலை முறியடித்திருக்கிறார்கள், புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. கல்முனை பிரதேச செயலகத்தின் நிர்வாக அடக்குமுறையை கண்டித்து நேற்று மாபெரும் போராட்டம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. கல்முனை வடக்கு பிரதேச செயலக விடயங்களுக்கு உடனடியாக தீர்வினை பெற்று தருமாறு கோரி நேற்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவசாயிகளுக்கு இலவச உரம் அமைச்சர் மஹிந்த தெரிவித்திருக்கிறார். அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச உரம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கிறார். கற்பட்டியில் யாழ் இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். யாழ் வடமராட்சி கிழக்கு மாமுனையைச் சேர்ந்த கடல் தொழிலாளர் ஒருவர் கற்பட்டி பகுதியிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய துயர செய்தியும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. பறவை காய்ச்சலால் இன்ஃபுளுவன்சா வைரஸ் இலங்கையை அவதானமாக இருக்குமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்திருக்கிறது. பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கும் அண்மையிலே கண்டறியப்பட்டு வெளிநாடுகளிலே பரவி வருவதால் இலங்கையை அவதானமாக இருக்குமாறு உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவுறுத்தியுள்ளது. பறவை காய்ச்சல் என்பது இன்ஃபுளுவன்சா வைரஸுகளால் ஏற்படுகின்ற ஒரு தொற்று நோயாகும். இது முதன்மையாக பறவைகளை பாதிக்கிறது. ஆனால் மற்ற விலங்குகள் மற்றும் மனிதர்களும் பாதிக்கப்படலாம் என அஞ்சப்படுவதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனிடத்திலே மன்னாரிலே வீதி விபத்து இளம் குடும்பஸ்தர் மரணம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. ஏற்கனவே அந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். சாலம்பன் நாகசட்டியைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் தீவன் வயது 35 என்பவரே இவ்வாறு விபத்திலே உயிரிழந்திருக்கிறார். வவுனியா களஞ்சிய சாலையிலே பாரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பல லட்சம் பெறுமதியிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியிருக்கிறது. கொக்குவிலில் வெதுப்பகம் ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. கொக்குவிலில் சுகாதார சீர்கேடாக இயங்கிய வெதுப்பகம் ஒன்றுக்கு சீல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. வடமராட்சி திக்கம் பகுதியிலே உருக்குலைந்த நிலையிலே பெண்ணுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. வடமராட்சி திக்கம் பகுதியிலே சில நாட்களின் முன்னர் உயிரிழந்த குடும்ப பெண் ஒருவருடைய சடலம் உருக்குலைந்த நிலையிலே மீட்கப்பட்டிருப்பதாகவும், 73 வயதான வேலாயுத பிள்ளை சிவமணி என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே, காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் மட்டக்களப்பிலே போராட்டம் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அந்த உறவுகளுடைய மனோ தைரியத்தை நாங்கள் பார்க்க முடியிருக்கிறது. யுத்தம் முடிவடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, ஏற்கனவே நாங்கள் வலம்புரியில் பார்த்த செய்திதான், தமிழ் மக்களை கைவிட மாட்டோம், சர்வதேச நீதிமன்றத்திலே இலங்கையை நிறுத்துவோம் உறுதிமொழி வழங்கியிருக்கிறது பிரிட்டனின் தொழிற்கட்சி. பிரிட்டனின் தொழிற்கட்சி இலங்கை விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துவதாக உறுதிமொழி வழங்கியுள்ளதுடன் தமிழ் மக்களை கைவிட மாட்டோம் எனவும் தெரிவித்திருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே, விடுதலை புலிகளிடம் இருந்து என்னை பிரித்தவர் ரணிலே காலியில் மக்களுக்கு தெரிவித்த கருணா என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. 2003 ஆண்டிலே ரணில் விக்ரமசிங்கவே தன்னை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து பிரிந்து வர அழைத்தவர் என்று கருணா என்று அழைக்கப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்திருக்கிறார். காலியில் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பொது தேர்தலிலே கிழக்கு மாகாணத்தின் ஒரு ஆசனத்தை, தமிழ் ஆசனத்தை இழப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் அல்லது இவருடைய பிரச்சாரத்தால் அந்த ஆசனமானது பிரிக்கப்படும் என்கின்ற ஒரு விடயம் வெளிப்படையாக தெரிவித்திருக்கின்ற போதிலும், அதே போல அந்த விடயத்தை செய்து முடித்தவராக அவர்
இப்பொழுது வரை விமர்சிக்கப்பட்டு வருகிறார். பல்வேறு விடயங்களை தமிழ் மக்களுக்கு எதிராக செய்தவராக குறிப்பிடப்பட்டு அவர் குறித்த விமர்சனங்கள் நேற்றைய வலைதளங்களிலே பார்க்க முடிந்திருந்தது. இதனிடத்திலே வடக்கு கிழக்கு ஆலயங்களிலே சைவ மக்களின் சுதந்திரமான வழிபாட்டை உறுதிப்படுத்துமாறு கோரப்பட்டிருக்கிறது. வடக்கு கிழக்கில் உள்ள இந்து ஆலயங்களில் சைவ மக்கள் சுதந்திரமாக வழிபாடு செய்வதை உறுதிப்படுத்துமாறு புத்தசாசன மத மற்றும் கலாச்சார விவகாரங்களுக்கான அமைச்சர் விதிர விக்ரம் நாயக்கவிடம் நெல்லை ஆதீன முதல்வர் கோரியிருப்பதான விடயம் இன்றைய தினம் முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் இந்த செய்தியினை பார்த்திருந்தோம். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அமைச்சர் பதவியிலிருந்து உடனடியாக விலகுவேன் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2024 T20 உலக கிண்ண போட்டியிலே இலங்கை கிரிக்கெட் அணி ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக சுற்றுலாத்துறை, காணி, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி நாளை என்ன கூறுவார், நாட்டு மக்களுக்கு விசேடவுரை என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு விசேட உரை ஒன்றினை ஆற்ற உள்ளதான விடயம் கடந்த வாரங்களில் இருந்து பரப்புரை செய்யப்பட்டு வருகிறது. பிரதேச செயலகங்களுக்கு பூட்டு, வீதிகளும் வழிமறைப்பு, கல்முனையை ஸ்தம்பிக்க வைத்த மக்களின் மாபெரும் போராட்டம் என்கின்ற ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு எதிராக இடம்பெறுகின்ற நிர்வாக அடக்குமுறையை கண்டித்து அதற்கான தீர்வு கோரி 92வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் நேற்று திங்கட்கிழமை பிரதேச செயலகத்தை முற்றுகையிட்டு அதன் வெளிக்கதவை பூட்டியும் கல்முனை நகரின் 3 பிரதான வீதிகளை மறைத்தும் 6 மணித்தியாலங்கள் பாரிய போராட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே அங்கே கிழக்கு பகுதிகளிலே பல்வேறு போராட்டங்கள் தொடர் போராட்டங்களாக முன்னெடுக்கப்படுகின்ற நேரத்திலே மற்றொரு ராஜாங்க அமைச்சு பதவி திரு வியாழேந்திரன் அவர்களுக்கு நேற்றைய தினம் வழங்கப்பட்டதான செய்திகளும் பார்க்க முடிந்திருந்தது. யாழிலே பெரும் சுகாதார சீர்கேடு, வேதுப்பகம் உட்பட 4 உணவு கையாளும் நிலையங்களுக்கு சீல் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. மன்னார் விபத்திலே இளம் குடும்பஸ்தர் பரிதாபமாக பலி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பொன்சேகாவுக்கு எதிராக நடவடிக்கை ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகிறது என்கின்ற செய்திகள் ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தி பலவீனம் அடைந்திருக்கிறது. தமிழ் தரப்பும் பொது வேட்பாளரை நிறுத்தும் பட்சத்திலே மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி பலவீனம் அடைய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொது வேட்பாளருக்கு வாக்களித்திருந்தார்கள். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது உறுதி செய்யப்பட்டதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய விடயமும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. மரக்கடத்தல் வாகனம் மீது ஓமந்தையிலே துப்பாக்கிச்சூடு, கடத்தல்காரர்களை கோட்டை விட்ட போலீஸ் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. பவுனியா ஓமந்தை பகுதியிலே மரக்கடத்தலில் ஈடுபட்ட வாகனம் நிறுத்தாது சென்றமையால் துப்பாக்கிச்சூடு நடத்தி 500,000 பெறுமதியிலான மரங்களை கைப்பற்றியுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். 6 மாதத்திலே 204 இந்திய மீனவர்கள் பிடிபட்டனர். 27 இழுவை படகுகளும் கைப்பற்றப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்பரப்புக்குள்ளே அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டிலே இந்த ஆண்டிலே இதுவரையான காலப்பகுதியில் 27 இந்திய இழுவை படகுகள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அங்கே அதிகளவான படகுகள் கிட்டத்தட்ட 37க்கு அதிகமான படகுகள் கைப்பற்றப்பட்டதாகவும் செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழர்களுடைய அபிலாசைகளை சர்வதேச சமூகத்தின் பங்களிப்புடன் எட்டுவதற்கு பொது வேட்பாளர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி முடிவென்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. சமூக அமைப்புகளுடன் 2024 இந்த மாதம் பேச்சுக்களை நடத்த இருப்பதான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களின் அபிலாசைகளுடனான அரசியல் தீர்வை சர்வதேச சமூகத்தின் ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான பங்களிப்புடன் எட்டும் நோக்கத்தோடு தமிழ் மக்களின் தனித்துவம் வரலாறு ரீதியிலான வாழ்விடத்தை உறுதிப்படுத்தும் விதத்திலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதென ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற பெயரோடு இருக்கிறது, பங்காளி கட்சிகள் ஒருமனதாக தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே எமது அரசாங்கம் நிச்சயமாக அமையும் என மஹிந்த ராஜபக்ச உறுதியளித்திருக்கிறார்.
என்னை கொல்லாமல் கொள்கிறார் கருதினால் மைத்ரி மனவேதனை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கொழும்பு பேராயர் கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் சில அரசியல்வாதிகள் இணைந்து என்னை கொல்லாமல் கொள்கின்றனர், இவ்வாறு மனம் பருந்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இவர் முன்னதாக ஒரு தடவை மனம் பருந்தியிருந்தார், என்னை கொல்லப் போகிறார்கள் என தெரிவித்து மக்கள் நம்பி வாக்களித்திருந்தார்கள். பின்னர் யார் கொல்லப் போகிறார்கள் என தெரிவித்தார்களோ அவர்களோடு கூட்டிணைந்து ஆட்சியை அமைத்திருந்தார். கல்முனை வடக்கு விவகாரம் வீதியை மறித்து போராட்டம் என்கின்ற செய்தி நாங்கள் விரிவாக பார்த்தபடிய ஜனாதிபதி நாளை உரை என்கின்ற செய்தி அதிகளவாக இப்பொழுது சொல்லப்பட்டு வருகின்ற செய்தியாக இருக்கிறது. நாளைய உரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. 4 உணவு கையாளும் நிலையங்களுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது, அது குறித்த செய்திகள் நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். சர்வதேச நீதிமன்றத்திலே இலங்கையின் விவகாரம் பிரிட்டன் தொழிற்கட்சி உறுதியளித்திருக்கிறது. 40 கோடி பெறுமதியிலான ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. மன்னாரில் கோர விபத்து, இளம் குடும்பஸ்தர் பலி, ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்தாம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ, என்னுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.